நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர் தமிழ் சினிமாவோட பல பெரிய நடிகர்களை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவதூறா பல விஷயங்களை மீரா மிதுன் அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள் எதுவுமே நம்பத்தக்கதா இல்ல அப்படினாலும் அவங்களோட பப்ளிசிட்டிக்காக தான் இத்தனை வேலைகளையும் செஞ்சாங்க இது பார்த்துட்டு இருக்க மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயம்தான் அதனாலேயே மீரா மிதுன நிறைய பேர் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சமீப காலமா நடிகர் விஜய் சூர்யா தனுஷ் பல பெரிய நடிகர்கள் மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ मीरा मिथुन रिलीज़ பலருக்கும் பல வகையிலயும் உதவிக்கிட்ட இருக்காங்க சூர்யா நிறைய பேர் படிக்க வைக்கிறாரு அதே மாதிரி விஜயும் பல பேருக்கு அமைதியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்துல வெறும் பப்ளிசிட்டிக்காக இவ்ளோ பெரிய நடிகர்களை பத்தி அவதூறா பேசுற மீரா மிதுனுக்கு என்னோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீரா மிதுன் இதுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்கள பத்தி தப்பா பேச கூடாது உங்களுக்கு புகழ் வேணும் அப்படினா நீங்க கண்டிப்பா உங்களோட திறமை மூலமா சாதிச்சுக்கோங்க இந்த மாதிரி மத்தவங்கள அவதூறாவோ அசிங்கமாவோ பேசி நீங்க புகழ் பெற்றீங்க அப்படினா அது வெறும் மண் கோட்டையாதா இருக்கும் அது நிரந்தரமானதா இருக்காது அதே சமயத்துல எனக்கு நடிகர்கள் மேலயும் கோபம் இருக்கு உங்களோட ஃபேன்ஸ் படிக்கிறதுக்கே நான் கூசுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க சோ அதுக்கு நீங்க தான் கண்டனம் தெரிவிக்கணும் சினிமாவோட அடுத்த தலைமுறை கலாச்சாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வெச்சே ஆகணும் மீரா மிதுன் இதுக்கு அப்புறம் நீங்க யார பத்தியும் தவறா அவதூறா பேசக்கூடாது அப்படினு பாரதி ராஜா ஒரு பிரஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு அண்ட் அவரு இன்னும் சில வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காரு எனக்கு நடிகர் சங்கம் அண்ட் இருக்கிற எல்லா சங்கம் மேலயும் கோபம் இருக்கு இத்தனை நாளா இவ்ளோ பெரிய நடிகர்களை பத்தி தவறா பேசிட்டு இருக்கும் போது அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இவங்க பேச ஆரம்பிக்கும் போதே இத தடுத்திருக்க வேண்டாமா நான் ஒரு மூத்த கலைஞனா இவ்ளோ நாள் பாத்துட்டு பொறுக்க முடியாம ஒரு பிரஸ் ரிலீஸ குடுக்கறேன் கண்டனம் தெரிவிக்கிறது மூலமாவது இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறாங்களான்னு பாக்கலான்னு பாரதி ராஜா சொல்லிருக்காரு அண்ட் இந்த அறிக்கையை பார்த்த மீரா கோபமாயி ஃபர்ஸ்ட் நான் பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு என்ன போர்ட்ரே பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க நீங்க சீனியர் சிட்டிசன் இந்தியால சோ பிளீஸ் சூர்யாக்கும் விஜய்க்கும் கால் பண்ணி அவங்க இப்ப வரைக்கும் எனக்கு எதிரா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க அவங்களோட ஃபேன் கிளப் ஹெட்ஸ வச்சு என்ன எப்படி எல்லாம் தாக்கிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு மீரா மிதுன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ட் சூர்யா விஜயோட ஃபேன்ஸ ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு பப்ளிசிட்டி ஸ்டன்ஸ்க்காக தான் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் இன்னும் அவங்க எந்த தவறும் செய்யாம நியாயமா பயணிக்கிற மாதிரியே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இன்னும் வேடிக்கையா இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படின்னா இதுக்கப்புறம் மீரா மிதுன் என்ன விஷயம் செஞ்சாலும் அத பிரஸ் அண்ட் மீடியாஸ்ல கவர் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது இந்த மீரா மிதுனோட பப்ளிசிட்டி ஸ்டன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லாக்டவுன்ல இருந்து மூளை பிரேக் டவுன் ஆனதான் மிச்சம் காரணம் சரியான சாப்பாடு இல்ல சரியான சாப்பாடு